நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக உங்களோடு இறை வார்த்தையை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தரக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுதெல்லாம் புத்துயிர் பெறுகின்றோம். இறை வார்த்தையை கேட்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடலிலே ஒரு புது வலிமையை நாம் பெறுகின்றோம். இறை வார்த்தை நம்முடைய கண்களை திறக்கின்றது. எம்மாவு வழியிலே அந்த சீடர்கள் வாடிய முகத்தோடு அவர்கள் நடந்து கொண்டிருந்த போதுதான் இயேசு, உயிர்த்த இயேசு அவர்களோடு சேர்ந்து நடக்க தொடங்கினார். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டே போகின்ற போது இயேசுவும் அவர்களோடு உரையாடினார். பலவற்றை, குறிப்பாக மறைநூலை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அவர்களுடைய அந்த கடின உள்ளத்தை ஆண்டவர் உடைத்தார். அவர்களுடைய முக வாட்டம் மறைந்தது. இயேசுவை நோக்கி சொன்னார்கள், வாரும் எங்களோடு தங்குமானால். அவர்களுக்கு அப்பொழுது அது இயேசு என்று தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் உணரவும் இல்லை, யாரோ ஒரு வழிபோக்கர் நம்மோடு நடக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகின்றன, அவருடைய வார்த்தைகள் நமக்கு அமைதியை தருகின்றன என்று சொல்லி அவரை நோக்கி அந்த மாலை நேரமான போது, பொழுது சாய்ந்த போது, அவர்கள் தாங்கள் அடைய வேண்டிய அந்த ஊரை அவர்கள் நெருங்கி வந்தபோது இயேசுவிடம் இயேசு என்று அறியாமலே சொன்னார்கள், வாரும் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நாம் நேரமாகிறது, பொழுதும் போய்விட்டது என்று அவர்கள் சொன்னாலும் அந்த இரண்டு பேருக்கும் உள்ளத்திலே ஒரு உயர்ந்த நம்பிக்கை, இந்த வழிபோக்கர் நம்மோடு பேசி மறைநூலை நமக்கு தெளிவாக்கி நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதியை ஏற்படுத்துகின்ற இவர் நம்மோடு தங்கினால் நமக்கு பெரிதும் துணையாயிருக்கும், நமக்கு ஒரு புது வலிமையை, புது ஆற்றலை இவருடைய உடனிருப்பு தரும் என்ற நம்பிக்கையில்தான் இயேசுவை அன்று அவர்கள் கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களோடு அந்த வீட்டிலே தங்கிய போது லூக்கா செய்தி 24 அதிகாரத்திலே பார்க்கின்றோம், அப்பங்களை அவர்களுக்கு பிட்டு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. உடனே இயேசு மறைந்து போனார். உடனே அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி என்ன சொல்லிக் கொண்டார்கள், அவர் வழியிலே நம்மோடு உரையாடி மறைநூலை தெளிவாக்குகையில் நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சொன்னார்கள். இந்த ஒரு நிலைதான் இயேசு அவர்களோடு பேசியதற்கு அவர்கள் கொடுத்த பதிலுரை என்று சொல்லப்படுகிறது. முதல் பதிலுரை என்ன? இயேசுவிடம் அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களோடு தங்கும், பொழுது போய்விட்டது, இருள் சூழ்கிறது, எங்களோடு தங்கும். இதைத்தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்று சொல்கிறோம். இரண்டாவது பதில் மொழி என்ன? அப்பத்தை அவர் பிட்டு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அப்பொழுது இயேசு அங்கிருந்து மறைந்து விட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், அவர் நம்மோடு வழியில் உரையாடுகையில் நம்முடைய உள்ளம் அவருடைய வார்த்தையால் பற்றி எரியவில்லையா என்று சொன்னார்கள். இதுதான் உண்மையான பதில் மொழி. அதைத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் முதல் வாசகம் வாசிக்கப்பட்ட உடனே நாம் பதிலுரையாக ஆண்டவருக்கு கொடுக்கின்றோம். அந்த பதிலுரை என்பது விவிலியத்திலே திருப்பாடல்களிலிருந்து பெரும்பான்மையாக எடுக்கப்படுகிறது. திருப்பாடல்களை தவிர்த்து மற்ற விவிலிய பகுதிகளும் ஒரு சில நாட்களிலே நமக்கு பதிலுரை பாடலாக தரப்படுகின்றது. இன்று நமக்கு பதிலுரை பாடலாக தரப்பட்டிருக்கிற திருப்பாடல் 138. 138வது திருப்பாடல் நன்றி பாடல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று திருவிவிலியத்திலே, மிக குறிப்பாக திருப்பாடலிலே 118வது திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம். 118வது திருப்பாடல் மட்டுமல்ல, திருப்பாடலில் பல இடங்களில் இந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இறை வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று. இந்த 138வது திருப்பாடலிலே முதல் வசனமே நமக்கு அழைப்பு கொடுக்கிறது, ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அரைகுறையான மனதோடு அல்ல, விரும்பியும் விரும்பாமலும் அல்ல, நேர போக்குக்காக அல்ல, ஒரு சடங்குக்காக அல்ல, ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நாம் ஆண்டவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும், ஜபத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்றல்ல 138வது திருப்பாடல். இன்றைய பதிலுரை பாடலினுடைய இந்த பாடல் முதல் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். முழு மனது என்பது இதயத்தை மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்த மனிதனுடைய எல்லா நிலையையும் அது குறித்து காட்டுகிறது. முழு மனது, இந்த முழு மனம், முழு இதயம், முழு உடல்,
முழு சிந்தனை, முழு ஆற்றல், முழு வலிமை எல்லாவற்றையும் இணைத்தது. முழு இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன் என்றால், ஆண்டவரே, உம்மை தவிர வேறு யாருக்கும் நான் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றியை செலுத்த அவசியமில்லை, செலுத்த தேவையில்லை, நான் செலுத்தப் போவதும் இல்லை. என்னுடைய முழு வலிமையோடு, ஆற்றலோடு, இதயத்தோடு, சிந்தனையோடு, எண்ணத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி தாவீதினுடைய பாடலாய் இந்த பாடல் தொடங்குகின்றது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் என்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. திருக்கோவிலை நோக்கி ஏன் திரும்ப வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவருடைய ஆலயத்தை நோக்கி நாம் ஏன் ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும்? ஆலயத்திலே ஆண்டவரை தாழ் பணிவேன் என்று இந்த பாடலிலே இரண்டாவது வசனத்திலே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தாவீது சொல்லுகின்றார், உம்முடைய பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சற்று முன்னால் நாம் சொன்னோம் அல்லவா. அந்த பேரன்புக்காக, உண்மைக்காக, உமது உண்மையையும் பேரன்பையும் முன்னிட்டு நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனத்திலே 138வது திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். எம்மாவு சீடர்களை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன் அல்லவா, வாடிப்போன உள்ளம், உடைந்து போன உள்ளம், சோகம் நிறைந்த உள்ளம் ஆண்டவர் வலிமை தந்தார். இறை வார்த்தையினுடைய வல்லமை அதுதான், அது நமக்கு வலுவூட்டுகின்றது. நம்முடைய இயலாமையை அது இயலும், முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தருகின்றது. சோர்ந்து போகிற போது நம்மை எழுப்பி விடுகின்றது. நாம் மன்றாடும் போதெல்லாம் நம் அருகில் ஆண்டவர் வருகிறார், நம் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கின்றார், நாம் தேடுவதை விட இன்னும் அதிகமாய் நமக்கு தருகின்றார். என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று சொல்லி அதனால் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் வாசிக்கின்ற பொழுது ஆறாவது வசனத்திலே இந்த பதிலுரை பாடலில் நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஆறாவது வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. உன்னதம் என்பது உயர்வான இடம், மேலான இடம், ஆண்டவருடைய அரியாசனம் என்று சொல்லப்படுகிறது, விண்ணகம் என்று சொல்லப்படுகிறது, பூலோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் என்று இறைவார்த்தை நமக்கு இன்று ஆண்டவர் தாழ்ந்து குனிந்து நம்மை கண்ணோக்குபவர் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டுமல்ல, நம்மோடு அவர் வந்து தங்குகிறார் என்ற ஒரு உண்மையை எடுத்து சொல்லுகிறது. ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர், என் எதிரிகளின் சினத்திற்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவர் நம்மை காப்பவர். எதிரிகள் என்பவர்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எதிரிகள் இந்த உலகத்தில் தீமையான எண்ணங்களை பரப்பக்கூடிய கலாச்சாரமாக இருக்கலாம், நம்முடைய மனதை பாழ்படுத்தக்கூடிய பல்வேறு விளம்பரங்களாக இருக்கலாம், நம்முடைய எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளாக இருக்கலாம். எனவே இந்த தீய சக்திகளையெல்லாம் முறியடிக்கின்றீர், நீர் அவற்றிலிருந்து எனக்கு பாதுகாப்பருள்கின்றீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி இந்த நன்றிப்பா, இந்த 138வது திருப்பாடல் நன்றிப்பாடல் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த நன்றிக்கான பல்வேறு காரணங்கள் ஒவ்வொரு வசனத்திலும் இங்கே தரப்படுகின்றது. உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவருடைய வலக்கை வலிமை வாய்ந்தது, அது தீமையை முறியடிக்கும், கெட்டதை அது ஒழித்துவிடும், ஆண்டவருக்கு எதிரானதை அது வீழ்த்தும் என்ற நம்பிக்கைதான் வலக்கை. ஆண்டவருடைய வலக்கை என்று அந்த சொல்லால் குறிக்கப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை நீர் காப்பாற்றுகின்றீர் என்று தாவீது சொல்கின்றார். தாவீது ஆபத்திலே சிக்கிய போது, தாவீது போர்களிலே சற்று பின்வாங்கிய பொழுதெல்லாம் ஆண்டவரின் வலக்கரம் அவரையும் அவரது படையையும் அவரது நாட்டையும் இஸ்ரேல் மக்களையும் அது தாங்கியது, காத்து கொண்டது. அந்த கரம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் கொடுத்தது. எனவேதான் இப்பொழுது தாவீது சொல்லுகின்றார், எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர்.
இந்த 138வது திருப்பாடலிலே மொத்தம் 8 வசனங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. அந்த 8வது வசனத்திலிருந்து தான் இன்றைய பதிலுரை பாடலுக்கான பல்லவி தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இந்த பாடல் நன்றி பாடல், இந்த பாடல் தாவீதின் பாடல். இந்த பாடலில் பெரும்பான்மையான சொல்லாக நமக்கு வருவது பேரன்பு. பேரன்பை இங்கே தாவீது நினைவு கூறுகின்றார். தாவீதோடு ஆண்டவரை புகழ்கின்றவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். தாவீதோடு இணைந்திருக்கிற வழிபாட்டு குழுவும், திருப்பயணிகளாக ஆண்டவரை தேடி வந்திருக்கிற மக்களும் ஆண்டவருக்கு புகழ் பாடல், நன்றி பாடல் இசைக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்றென்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு என்று சொல்லித்தான் ஒவ்வொரு முறையும் ஹல்லேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய பாடலை ஆண்டவருக்கு புகழ்ச்சியாய் பாடினார்கள். அந்த நீண்ட நெடிய மிக உயர்ந்த ஒரு புகழ்ச்சி தான் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று விவிலியத்திலே நமக்கு அழைக்கப்படுகிறது. இஸ்ரேலின் பாடல் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலினுடைய தலைமை பாடலாக, மிக உயர்ந்த போற்றி பாடலாக அந்த ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் எல்லா மக்களாலும் சொல்லப்பட்டது. ஹல்லேல் சாங் என்று அது அழைக்கப்பட்டது. அது புகழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் அது வந்து சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இங்கே இன்ற 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பவர், என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு. இந்த பாடல் என்றென்றும் உள்ளது உமது பேரன்பு என்பதைத்தான் இந்த 8 வசனங்களிலே அது விரிவாக்கமாக நமக்கு எடுத்து சொல்லி, ஆண்டவருடைய படைப்பாற்றலை, ஆண்டவருடைய மீட்பு செயலை, ஆண்டவருடைய காக்கும் செயலை, ஆண்டவருடைய பேரன்பின் செயலை, ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய பராமரிப்பை இங்கே அது நமக்கு விளக்கப்படுத்துகிறது. இந்த நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகின்ற போதே வேண்டும். அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பேரன்பு நம்மை தொடர்ந்து வரும். ஆண்டவருடைய பேரன்பு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை காத்து கொள்ளும். அவருடைய பேரன்பு நமக்கு புத்துயிர் ஊட்டும். ஆண்டவருடைய பேரன்பு எல்லா தீமைகளையும் வெற்றி கொள்ள நமக்கு பலம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த திருப்பாடலுக்கு செவி கொடுத்திருக்கின்றோம். இந்த நன்றி பாடலோடு இணைந்து நாமும் இந்த நேரத்தில் ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை அவருடைய பேரன்புக்காய் போற்றுவோம், அவருடைய பேரிரக்கத்திற்காய் போற்றுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து இன்றைய திருப்பாடலுக்கான அந்த பல்லவியை சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆமேன்.